எல்லாருக்கும் வணக்கம். நான் தூத்துக்குடி மீனவன். இன்னைக்கு ஒரு முக்கியமான வீடியோ பார்க்க போறீங்க. என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து கடலுக்குள்ள வந்து நீங்க தாமரை வந்து வெள்ளை கலர் இப்படி தான் நான் காமிச்சிருக்கேன். இன்னைக்கு முத முத உங்களுக்கு வந்து கடல் தாமரை வந்து ஒரு பச்சை கலர்ல இருக்குதுங்க. சூப்பராக பார்த்து அவ்வளோ அழகாக இருக்கும் அந்த கடல் தாமரை நான் காமிச்சிருக்கேன். இந்த வீடியோ நீங்கள் தொடர்ந்து பாருங்க, பார்த்துட்டு எப்படின்னு சொல்லுங்க. மறக்காம ஒரு சாதாரண ஒரு எப்படி சொல்ல, ஒரு மீனவராக வந்து ஒரு வீடியோ எடுத்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன். கடலுக்குள்ளே வந்து என்னென்னலாம் இருக்குங்கிறத காமிக்கிறேன். அதை வந்து முடிஞ்சளவு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. முடிஞ்சளவு வெளி உலகத்தை தெரியட்டும், நம்ம தமிழ்நாட்டிலேயே ஒருத்தர் வந்து இப்படிலாம் வீடியோ எடுக்கிறானா அப்படிங்கிறது தெரியட்டும். உங்களுடைய சப்போர்ட்டை தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. அண்ட் இப்படி ஒவ்வொரு வீடியோ எடுத்து எடுத்து காமிக்கும் போது தான், சரி வெளிநாட்டுக்காரங்க தான் அப்படிலாம் வீடியோ போடுவாங்க. நான் சாதாரணமாக கடலுக்குள்ளே இறங்கி நம்ம ஒரு மீனவராக ஒரு வீடியோ எடுத்து போடுறேன். உங்களுடைய சப்போர்ட்டை கொடுங்க. முடிஞ்ச அளவு கொஞ்சம் ஹேஷ்டாக்லாம் இப்படிலாம் பண்ணி ஏதாச்சும் ஒன்று பண்ணுங்களேன். ஏன்னா அந்தளவு வெளி உலகத்துக்கு வந்து நான் தெரிய மாட்டேங்க. அதனால தான் நான் உங்கள்ட்ட கேட்குறோம். நீங்கள் கண்டிப்பாக ஆதரவு கொடுத்தீங்கன்னா நம்ம அதை எந்த அளவு வீடியோ போட்டணும், அதே மாதிரி கடலுக்குள்ளே இறங்கி வீடியோ போட்டணும், அதே மாதிரி ஆதரவு, அதே மாதிரி வீடியோ வந்து தொடர்ச்சியாகவும் நான் கொடுப்பேன். கண்டிப்பாக உங்களுடைய சப்போர்ட்டு கொடுங்க. எந்த அளவு நீங்கள் சப்போர்ட் கொடுங்க அந்தளவு நானும் உயர்வேன். மறக்காமல் நம்மளுடைய பவளப்பாறை ரொம்ப இதெல்லாம் அழிஞ்சிட்டு வருதுங்க. அதை வந்து கவர்மெண்ட்டு எந்தளவு பாதுகாக்குதோ அதே மாதிரி நம்மளும் ஒரு இதெல்லாம் ஷேர் பண்ணும்போது ஒரு விழிப்புணர்வு வந்து எல்லாருமே அடையலாம். எல்லாருமே இந்த கடலை வந்து சுத்தமாக வச்சுருந்தா கூட பவளப்பாறை எல்லாமே அழியாது. அதனால் நம்மளால் முடிஞ்ச ஒரு உதவியை வந்து, நம்மளால் முடிஞ்ச ஒரு விழிப்புணர்வை கண்டிப்பாக மக்களுக்கு ஏற்படுத்தணும். இப்படிக்கெல்லாம் கடலுக்குள்ளே இருக்குதா அப்படிங்கிறத வந்து எல்லோரும் தெரிஞ்சுக்கிறணும். அதுக்காகவே நான் எல்லா வீடியோவும் எடுத்து காமிக்கேன். சும்மா வெறுமனே இப்படி தான் போவேன், கையில் கேமரா, அதுக்கப்புறம் நம்ம கண்ணாடி, அதுக்கப்புறம் நம்ம தம்மூச்சில் அப்படியே போய் வீடியோ எடுக்கிறதாங்க. உங்களோட சப்போர்ட்டு கண்டிப்பாக கொடுங்கங்க. முடிஞ்சளவும் ஏதாச்சும் ஒரு ஹேஷ்டாக் போட்டு ஷேர் பண்ணி விடுங்க. இதுக்கு மேலே நான் உங்கள்கிட்ட எப்படி கேட்குன்னு எனக்கு தெரியலை. தொடர்ச்சியாக கேட்குறேன். நன்றி. தொடர்ச்சியாக வீடியோ பாருங்கள். உண்மையாக அந்த கடல் தாமரைலாம் சூப்பராக இருக்குங்க. நான் அதில் வந்து பேசி அந்த கடலோட சவுண்டை வந்து கெடுக்கிறதுக்கு நான் விரும்பலை. அதனால தான் நான் முன்னகுடி பேசிட்டேன். சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி. நீங்கள் இப்போ பார்க்குறீங்களே, இது தாங்க பச்சை கலர் தாமரை. நம்ம இதுக்கு முன்னாடி வந்து கொஞ்சம் வெள்ளை கலரு காமிச்சிருக்கோம், அதுக்கப்புறம் கொஞ்சம் கிரே கலர் மாதிரி இருக்கிற தாமரை, கடல் தாமரையெல்லாம் காமிச்சிருக்கோம். இது வந்து முழுக்க முழுக்க அப்படி பச்சை கலர்லேயே இருக்க பாருங்கள். அது வாய் மட்டும்தாங்க மஞ்சள் கலரு. நான் இந்த இது வரைக்கும் நான் கடல் தாமரை பார்த்துருக்கேன். நான் பார்த்ததுலே ரொம்ப பார்த்து அசந்த கடல் தாமரைனா இந்த பச்சை கலரில் இருக்கிற கடல் தாமரை தாங்க. ரொம்ப வேறு லெவலில் இருக்குன்னு சொல்லலாம். அவ்வளோ அழகாக இருக்குது தண்ணிகள்னு பார்க்கும்போது. என்ன ஒன்று, இது பக்கத்தில் வந்து அந்த கடல் தாமரை மீன் மட்டும் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், செம்மையாக இருந்திருக்கும். அது இல்லை, ஆனால் பார்க்க அப்படி தண்ணிக்குள்ளே இருந்து கண்ணாடி போட்டு பார்க்கும்போது வேறு லெவலில் இருக்குங்க. அவ்வளோ அழகாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த பச்சை கலர் கடல் தாமரை. ஏன்னா நான் ஃபஸ்ட் டைம் இதை பார்க்குறேன்னா எனக்கு அவ்வளோ ஆர்வமாக இருந்துச்சு. என்னடா இப்படிலாம் இருக்குதே அப்படின்ட்டு. மற்ற ஷேஃபு எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்குது, அந்த மற்ற கடல் தாமரை இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் கலர் மட்டும் பச்சை கலரில் மாதிரி இருக்குங்க. நீங்கள் அப்படி தொடர்ந்து பாருங்கள். இது ஒரு கலர் இருக்கும், இதுக்கு அடுத்து வர்றது வந்து வேறு ஒரு கலர் இருக்கும், அதுக்கடுத்து ஒரு வேறு கலர். மொத்தம் வந்து நான் இந்த வீடியோவில் வந்து ஒரு நாலு கடல் தாமரையை வந்து காமிச்சிருக்கேன். கலர் வேறு வேறு கலர் தாங்க. ஒரே கலரை வந்து நான் காமிக்கலை. உண்மைக்கு நாம் இது வரைக்கும் பார்த்து அசந்ததில் இந்த கடல் தாமரையில் தான் சொல்லுவேன். இது செமையாக இருந்துச்சுங்க. நான் வந்து உண்மைக்குன்னு சொல்கிறேங்க, நான் இந்த இடத்துல வீடியோலாம் எடுக்கிறேன்டா உண்மைக்கு ரொம்ப கஷ்டம்தாங்க. சாதாரணமாக வீடியோலாம் எடுக்கலை. நான் வந்து வெறுமனை இறங்கிடுவேன். கை காலில் வந்து எதுவுமே இருக்காது, வெறும் கண்ணாடி மட்டும் போட்டிருப்பேன். கையில் நான் இந்த கேமரா வச்சு தண்ணிக்கில் இறங்குவேன். எனக்கு என்ன நடக்கும் எது நடக்குன்னு எனக்கும் தெரியாது, யாருக்குமே தெரியாது. அப்படி இருக்குங்க. நம்ம கடலுக்குள்ளே விஷயத்தை வந்து கண்டிப்பாக வெளியே உள்ளவங்களுக்கு காமிக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்திலேயே இந்த வீடியோ எடுத்து போடுறேன். ஆனால் இந்த வீடியோலாம் என்ன ஆகுதுன்னா நம்மளுக்கு வந்து வியூஸ் போக மாட்டேங்குது. யாருமே நம்ம வீடியோ பார்க்க மாட்டேங்காங்க, எதுக்குமே ஆர்வம் எடுக்க மாட்டேங்காங்க. அது ஒன்று தாங்க உண்மைக்கு எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. நம்ம நீங்கள் எல்லாருமே வெளிநாட்டு சேனலை தான் பார்ப்பாங்க. வெளிநாட்டுக்காரங்க தான் அழகழகாக காமிப்பாங்க. அவங்கள்ட்ட வந்து கை குவாலிட்டியான கேமரா இதெல்லாம் இருக்கும். நம்மள்ட்ட அப்படி கிடையாது. நம்ம இருக்கிறத வச்சு நம்ம ஒரு வீடியோவை எடுத்து காமிக்கிறோம். இருந்தாலும் அது வந்து மக்களுக்கு வந்து பிடிக்க மாட்டேங்குதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லாருமே ரொம்ப வேறு மாதிரி வீடியோ தான் கண்டிப்பாக எதிர்பார்க்குறாங்க. நீங்கள் என்ன நினச்சாலும் பரவாயில்ல. நான் உண்மைக்கு நான் இது வந்து இந்த வீடியோலாம் எடுக்கும்போது ரொம்ப ஃபீல் பண்ணி தான் எடுத்தேன். ஏன்னா இப்போ யாருமே காமிக்காத ஒரு பச்சை கலர் கடல் தாமரையை நான் காமிக்கிறேன். அதுக்கு அடுத்து வீடியோவில் வந்து வெளிநாட்டிலேருந்து ஒரு பூச்சி மாதிரி இருக்கும், அந்த வீடியோ நீங்கள் பாருங்கள். அந்த பூச்சி கூட நான் ஓரளவு நான் தண்ணிக்குள்ளே உள்ளது தான் நான் அழகாக எடுத்திருந்தேன். அடுத்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். பச்சை கலரில் அடியே ஆடிக்கிட்டே இருக்குது பாருங்கள் இந்த கடல் தாமரை.
இதுலேயும் ரெண்டு பேர் கேட்டுறாங்க, நீங்கள் வந்து கடல் வீடியோ வந்து போட மாட்டேங்கிங்க, ஏன் போட மாட்டேங்கிங்க, ஒரே சமையலாக போடுறீங்க அப்படின்னு அதையும் கேட்குறாங்க. இதுக்கு வந்து கண்டிப்பாக நீங்கள் ஆதரவு எல்லாருமே கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து நான் கடல் வீடியோ போடுவேன். இதுக்கு முன்னாடி வந்து நம்மளை வந்து தமிழ் டிஸ்கவரி சேனல்டே சொல்லுவாங்க, தூத்துக்குடி மீனவன் யூடியூப் சேனலாக தமிழ் டிஸ்கவரி சேனல்டே சொல்லுவாங்க. அவ்வளோத்துக்கும் அந்த பேர்லாம் இருக்கும்போது நம்மளுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. இப்போ நம்ம இடையில இடையில வந்து ஒரு கடல் வீடியோ போடுறோம், ஆனால் அந்தளவு யாருமே நம்ம வீடியோ இன்ட்ரெஸ்ட் எடுத்து பார்க்கவே மாட்டுக்காங்க. ஆதரவு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அடுத்தடுத்து வரும்போது வந்து இதை விட நல்லா பயங்கரமாக வீடியோ எடுத்து போடுவோம், கடலுக்குள்ளே இருக்கிற வீடியோ. அண்ட் ஒவ்வொரு வீடியோவில் வந்து இப்போ நான் இந்த கடல் தாமரை மேலாம் கை வைப்பேன், இது விஷமா என்னதுன்னு எனக்கே தெரியாது. நான் பார்க்காத பூச்சியெல்லாம் அடுத்த வீடியோவில் நான் காமிச்சிருக்கேன், அதெல்லாம் இருந்துச்சு. அது வந்து விஷமா விஷம் கிடையாது அப்படின்லாம் தெரியாது, நான் வெறும் கையை வச்சுலாம் தொடுவேன். அதெல்லாம் உண்மைக்கு ரொம்ப ரிஸ்க் தாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போது திடீர்னு ஏதாச்சும் வேறு ஏதாச்சும் ஒரு பாறையிலேருந்து ஏதாச்சும் ஒரு அஞ்சாலையோ இல்லை விஷமில் மீனோ என்னை வந்து குத்தினாலோ கடித்தாலோ ஏதோ எல்லாமே எனக்கு ப்ராப்ளம் தாங்க. அப்படி இருந்தால் அந்த தைரியத்தோடு இருக்கேன். இதே வெளிநாட்டுக்காரங்க வந்து ஃபுல்லாக சூட்டு எல்லாமே போட்டிருப்பாங்க, பக்காவாக இறங்குவாங்க. தண்ணிக்குள்ள இறங்கும்போது சிலிண்டர் முதற்கொண்டு எல்லாமே போட்டு இறங்குவாங்க. அப்படி போட்டு இறங்கி அவ்வளோ நீட்டாக எடுத்து கொடுப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு வந்து எல்லாமே இருக்குது, நம்ம சாதாரணமாக இருக்கிறத வச்சு இறங்குறோம். ஆனால் அந்தளவு சப்போர்ட் கிடைக்க மாட்டேங்குது. இங்கே பாருங்கள், இதெல்லாம் கை வச்சு தோறது, இது விஷமா இல்லையான்னு எனக்கே தெரியாது. ஆனால் நான் படித்தது வந்து சொல்லியிருக்காங்க, இது வந்து கடல் தாமரை வந்து ஒரு வகையான விஷத்தை வந்து வெளியிடும், வெளியிட்டு தான் அந்த மீன்கள் வந்து கவரும். அது மட்டும் இல்லாமல் கடல் தாமரை மீன் இருக்குல்ல, தாமரகத்தா மீன், அந்த மீன் மட்டும்தான் இதுக்குள்ளே வந்து உயிர் வாழுமே தவிர மற்ற மீன்லாம் உயிர் வாழ முடியாது அப்படிலாம் சொல்லியிருக்காங்க. ஆனால் கையில் வைக்கும்போது அந்த இது எடுத்தோடனே அதில் வந்து கை விரல் வந்து அப்படி பொட்டு பொட்டாக இருந்துச்சுங்க. ஏன்னா நம்ம கடலுக்குள்ளே வந்து ரொம்ப நேரமும் கிடக்குமா, கை எல்லாமே ஊறிடும், ரொம்ப ஊறி நார்மலாக இருக்கும். நம்ம இங்கிட்டு ஒரு பக்கத்தில் மட்டும்தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணி வீடியோ எடுத்துருப்போம், பின்னாடி வந்து எந்த மீன் வருது என்ன வருது எதையுமே நம்ம பார்க்க மாட்டோம். அதுவும் இருக்கும், ஏன்னா நம்ம கால் வந்து வெள்ளை கலரில் அடிச்சுட்ருக்கோம். நான் வந்து தட்டு போட்டு இறங்கினா எனக்கு பிரச்சனை இல்லை, எந்த ப்ராப்ளம் இல்லாமல் பயன் இல்லாமல் இருக்கலாம், கொஞ்சம் ஓரளவு பயன் இல்லாமல் இருக்கலாம். நம்ம வெறுங்காலில் இறங்குறது வந்து அந்த கால் வந்து பளிர் பளிர்னு அந்த வெளிச்சம் அடிக்கும், நான் அந்த வெள்ளை அடிக்கும் உள்ளங்காலில் உள்ளது, அதனாலே கொஞ்சம் பயமாக இருக்குது. இது ஒரு கலர் இருக்குது பாருங்கள். நம்ம என்ன வந்து இதுக்கு முன்னாடி தாங்க இந்த கடல் தாமரையும் தான் காமிச்சிருக்கேன். நீங்கள் இதுக்கு முன்னாடி பார்க்கும்போது பச்சை கலர், இப்போ வேறு கலர் இருக்கா, இதுக்கப்புறம் பார்க்கும்போது ஃபுல்லாகவே ஒரே கலரில் இருக்கும்போது இது வந்து வரி வரி மாதிரி போட்ட மாதிரி கலர் இருக்கும், நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வந்து தொடர்ந்து கொடுங்க, ஆதரவு கொடுத்துட்டே இருங்க. எந்தளவு நான் வீடியோ எடுக்கணுமோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய சப்போர்ட்டையும் உங்களுடைய கமெண்ட்டையும் நீங்கள் இந்த வீடியோவில் தெரிவிங்க. முடிஞ்சளவு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம தூத்துக்குடியிலேருந்தும் நம்ம தமிழ்நாட்டிலேருந்தும் ஒருத்தர் வந்து இப்படி வீடியோ எடுத்துட்ருக்கான்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஓரளவு எல்லாருமே கேட்குற மாதிரி நானும் ஒரு ரிக்வெஸ்ட்டாகவே உங்கள்ட்ட எல்லாத்தையும் கேட்குறேன். ஒரு ஹேஷ்டேக் மாதிரி ஏதாச்சும் ஒன்று போட்டு கொஞ்சம் ட்ரெண்டாக்குற மாதிரி கொஞ்சம் பாருங்கள். அண்ட் எந்த அளவு பண்ணுறேன்னு உங்களுக்கே தெரியும், இந்த வீடியோலாம் எடுக்கிற சாதாரண விஷயமே இல்லைங்க. என் மனசுக்குள்ளே வந்து ஒரு பயத்தோடு தான் நான் எடுத்துகிட்ருப்பேன், பயம் இல்லாமலாம் இந்த வீடியோலாம் எடுக்கவே முடியாது. இந்த வீடியோ தொடர்ந்து பார்த்துட்டே இருங்க.